Hi friends, welcome to Selfiestick. இன்னைக்கு ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ். யூஸ்வலாகவே ஃப்ரைட் ரைஸ்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி சீ ஃபுட் லவர்ஸ்க்கெலாம் வந்து ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு சம்மர் ட்ரீட். ஸோ அதை எப்படி ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கான வெஜிடேபிள்ஸ் எல்லாம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் என்னென்ன வெஜிடேபிள்ஸ் அப்படின்னு டீட்டெயிலாக காட்டுறேன். நான் ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், கேப்சிகம் இதெல்லாம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கேபேஜ், கேபேஜும் ரொம்ப கம்மியாக வந்து தின் தின் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக், கார்லிக் வந்து ஒரு 20 பீஸை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 4 to 5 பீன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பீஸ் வந்து சில்லி, க்ரீன் சில்லி கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க ஜிஞ்சரும் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வெஜிடேபிள்ஸ் எல்லாம் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் ஃபிஷ் ஃபில்லட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபிஷ் ஃபில்லட்னா அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க, ஃபிஷ் ஃபில்லட் அப்படின்றதே கடையில் கிடைக்கும். ஃபிஷ் ஃபில்லட்னா ஃபிஷ்ஷில் இருக்க முள்ளை வந்து ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ராவாகவும் கிடைக்கும், இல்லைனா ஃப்ரோசன்லேயும் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இன்கேஸ் ஃபிஷ் ஒயிட் ஃபிஷ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சாலமன், கிங் ஃபிஷ் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபிஷ்ஷில் வேணால் பண்ணலாம். பட் ஒயிட் ஃபிஷ்ஷில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளுங்க, ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த நம்ம அப்படியே கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸுன்றனால இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி போட்டால் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்குன்றனால நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து நான் வந்து 350 கிராம் எடுத்திருக்கேன். 350 கிராம் வந்து ஒயிட் ஃபிஷ் ஃபில்லட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண வேண்டாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு இப்போ ஃபிஷ் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். நான் வந்து 350 கிராம் ஃபில்லட் ஃபிஷ் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லெமன் இல்லைனா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு, இந்த ஃபிஷ்ஷுக்கான சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ எவ்வளோ நீடடோ, ஸோ நீடடான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூனு. நான் ரொம்ப சின்ன ஸ்பூனில் எடுத்துருக்கனால அது 1 ஸ்பூன் தெரியுது, பட் 1/2 ஸ்பூன் போதும். பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டு. அப்புறம் வந்து பெப்பர், பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்க, க்ரஷ் பண்ண பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரஷ் பண்ண பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஃபுட் கலரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இப்படியே இருந்தாவே நல்லாயிருக்கும். ஸோ டர்மரிக் வேணும்னாலும் நீங்கள் டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது வந்து அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே சோக் ஆகட்டும். இதை வந்து சோக் பண்ணணும் அப்படின்றது நெசசரி இல்லை. ஸோ நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இது அப்படியே வந்து சோக் ஆகட்டும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் பேனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு நான் பேன் எடுத்துக்கிட்டேன். பேனில் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் பண்ணும் போது ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து 100 ml வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து கார்லிக்கோட ரா ஸ்மெல் போயிட்டு அது வந்து ஒரு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். அது சாட்டே பண்ணிட்டோன்னு பாருங்கள், ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து சாட்டே பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போனால் போதும். யூஸ்வலாக வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து எதுவுமே வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. ஜஸ்ட் வந்து கார்லிக் மட்டும் ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லியும் நம்ம இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்பைசி இதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை, அதனால வந்து சில்லி வந்து ஒரு 4 to 5 சில்லி இருந்தாலும் ஓகே. சில்லியோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சோட்டே பண்ணுங்கள். அது வந்து ரா ஸ்மெல் போனால் போதும், அது குக் ஆக வேண்டாம். ஸோ அதுவும் ஆனியனும் நல்லா வந்து ஆனியனோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி
வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓவராக வந்து நம்ம இது பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஸோ வந்து இந்த ஃபிஷ் வந்து ஈஸியாக வந்து பாயில் வேறு ஆகிடும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அது வந்து இதுவாகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லா ஃபிஷ்ஷையுமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், ஃபிஷ்ஷு நல்லா குக்காயிருக்கு. ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஸோ இது வந்து ஓவர் குக் ஆக வேண்டாம். இது வந்து 2 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷிலேருந்து ஆயில் வேற ரிலீஸ் ஆகும் குக் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 5 to 6 pinches அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து அது மேரினேட் ஆகணும் அதுக்காக. ஸோ அவ்வளோதான். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 1 மினிட் வந்து அது சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் போட்டுருங்க. ஸோ அதையும் போட்டுட்டு அதுவும் வந்து ஒரு 1 மினிட் ஆகட்டும். எதுவுமே வந்து குக் ஆக வேண்டாம். ஜஸ்ட் அதோட ரா ஸ்மெல் போனால் போதும். 1 மினிட்லேயே வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து ரா ஸ்மெல் போயிட்டு இது குக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கேப்சிகமும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுவும் வந்து ஒரு 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணி விட்டிங்கன்னா அதோட ரா ஸ்மெல்லோ போயிடும். ஸோ வெஜிடபிள்ஸோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேபேஜ், அந்த கேபேஜை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் ஆட் பண்ணிட்ட உடனே வந்து ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுருங்க. இது வந்து குக் ஆக வேண்டாம், ரா ஸ்மெல்லும் போக வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், அந்த ஹீட்லேயே வந்து இதோட ரா ஸ்மெல் போயிடும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் கேபேஜ். ஸோ இது குக் ஆக வேண்டாம், ஜஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இப்போ சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஆட் பண்ணலை. ஸோ அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர், க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பெப்பர் வந்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஃப்ளேம் வந்து லோவில் தான் இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மசாலா எல்லாம் அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆனால் போதும். ஸோ இப்போ வந்து சோயா சாஸ் வந்து இது வந்து ஆக்சுவலி வந்து பிஞ்ச், 1 pinch எடுக்கிற ஸ்பூனு. அந்த ஸ்பூனில் வந்து நான் 2 ஸ்பூன் மட்டும் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். அப்புறம் வந்து சோயா சாஸ் வந்து சிலது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கான ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வந்து 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி சோக் பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது 1.5 கப்னால் கிட்டத்தட்ட வந்து 350 கிராம்லேருந்து 400 கிராம் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து எப்போயுமே வந்து ரைஸ் வந்து நல்லா குக் ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 80% குக் ஆனால் போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ரைஸ் எல்லாம் இதில் போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பேன்லேயே பண்ணோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸை வந்து நம்ம வந்து இப்படி டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து நார்மல் மிக்ஸிங் நார்மல் பேனில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாமல் ஃபோர்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நூடுல்ஸு அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வந்து உடையாமல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சாப்பாடெல்லாம் ரொம்ப உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் எக்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இப்படியே ஃபிஷ்ஷோட இப்படியே வெறும் ஃபிஷ்ஷு மட்டும் குக் பண்ணிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் எல்லாம் அதுக்குள்ளே போயிட்டு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக இதில் வந்து நீங்கள் க்ரஷ்டு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்பைசி வந்து அந்த லெவல் போதும் அப்படின்னா ஓகே, இல்லை கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து க்ரஷ்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஸோ அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பேனில் பண்ணால் இப்படி டாஸ் பண்ணிடலாம், ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறனால கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கார்னிஷ்க்கு தான் இது. இதனால் வந்து நமக்கு எதுவுமே வந்து டேஸ்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை. இன்கேஸ் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோரியண்டர் லீஃப் மின்ட் லீஃப்ஸ் கூட போட்டுக்கலாம். பட் ஃப்ரைட் ரைஸ்னாவே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கும்ல, ஸோ ஜஸ்ட் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக வீட்லேயே பண்ணக்கூடிய ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 to 18 minutes தான் ஆகும். ஸோ அவ்வளோதான்,
சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்போம். ஸோ உங்ககிட்ட ஃபிஷ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த ஃபிஷ்ஷில் இல்லை, எந்த ஃபிஷ்ஷில் வேணால் நீங்கள் செய்யலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.